வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கொழும்பு கொஞ்சம் மழை மாதிரி இருந்தாலும் மன வெக்கையாக தான் இருக்குது. செட்டியார் தெரு அந்த பிரதேசத்தை அண்டி இருக்கிற இந்த ரவுண்ட் அபவுட் பகுதி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்குது, இந்த காலநிலை நல்லா இருக்குது. அப்பப்போ காற்று வருது, அப்பப்போ சூடான காற்றும் வருது, குளிரான காற்றும் வருது. இந்த இடத்துல வந்து நான் நேற்று சொன்ன வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் தான், தங்கத்தினுடைய பெறுமதி குறையுது அப்படின்னு சொன்னது. ஆனால் இல்லை, கூடுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே விசாரிக்கும் போது கூடியிருக்குன்னு சொல்கிறாங்க. நேற்று இன்றைக்கெல்லாம் பார்த்தா கூடியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, நாங்கள் வந்து வளமையா நம்ம பால அண்ணா உங்களுக்கு தெரியும், அகில இலங்கை நகை வர்த்தக சங்க பொருளாளர். இன்னும் அதே பதவியில் இருக்கீங்க. அதே பதவி தான், அதனால தான் அந்த பதவி விட்டு இறக்க மாட்டேங்கிறாங்க, கூட்ட மாட்டேங்கிறாங்க, அப்படியே வச்சிருக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து நிறைய கேள்விகள் இருக்கு. நான் இப்போ குறைஞ்ச ஒரு 3 மாதத்துக்கு தான் நாங்கள் சந்திப்போம். ஆமாம் ஆமாம், கரெக்டாக 3 மாதத்துக்கு சந்திப்போம். சரி, இப்போ வந்து நம்ம சொல்லுவோமே, இப்போ ஓகே இன்றைக்கு தங்கத்தினுடைய விலை அப்படி, இன்றைக்கு 4ஆம் தேதி 194,500 ரூபா 24 கரெக்டு, 22 கேரட் வந்து 179,500 ரூபா வருது. ஓகே, ஆமாம், இதை வச்சு தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. குறிப்பாக என்னென்னு சொல்லணும், அரசாங்கம் வெட்பெரி எங்கள்கிட்டருந்து கேட்குறேன். அதாவது நம்ம போகிற 3 மாதத்துக்கு முதல்ல நீங்கள் அடித்து சொன்னீங்க, ஆமாம், இந்த டேக்ஸ் வந்து எடுத்தால் தங்கத்துடைய விலை குறையும். ஏன்னா ஒரு திருத்தம் இங்கே, தங்கத்துட விலைக்கு வெட்டினால தான் இந்த தங்க விலை இந்த விலை நிற்கிறது இல்லை. தங்க விலை தனிப்பட்ட முறையில் 194,500 தான், வெட்டு அதுக்கு பிரிம்பா வருது. ஓ சரி, ஒரு 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 பவுன் தங்கம் வந்து வாங்குறாங்க, ஆமாம், 194,000 தானே? ஆமாம், இன்றைய விலை. ஆமாம், அதோட எவ்வளோ வெட்டு வருது? 194,500 ரூபாய்க்குன்னா அதுக்கு வெட்டு வந்து 18% வருது, 35,000 ரூபா வருது. இது 35,000 அவங்க கட்டணுமா? அது கட்டாயம் கட்டி தான் வாங்க சொல்லி சொல்கிறாங்க. எல்லாரும் அப்படி தான் கட்டி தான் வாங்குறாங்களா? அதில் வந்து இப்போ பெரும்பான்மையான வர்த்தகர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓ, பெருமையாக ரொம்பவே பாதிக்கப்பட்டுள்ளாங்க. வெட்டு இல்லாமல் யாருமே விற்க இயலாது. அது விற்கிறதுல சூழ்நிலைகள் பொறுத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. ரைட், எவ்வளவு வரைக்கும் இந்த தங்கத்தினுடைய விலை போகும்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் நான் முந்தி சொன்னபடியே இந்த தேர்தல் ஒரு காரணமாக இருக்குது, அமெரிக்க டாலரின் வீழ்ச்சியும் ஒரு காரணமாக இருக்குது. அதே நேரத்தில் ரெண்டும் ஒரு காரணமாக இருக்கிற உலகம் வேர்ல்டு மார்க்கெட்டில் தங்க விலை கூடிட்டு இருக்கு. அதனால் இது சில நேரத்தில் கூடிட்டு போகலாம் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருக்குது. இன்னும் கூடலாம். ஆமாம், 2 லட்சம் போனது தான் ஒரு தடவை, 2,18,000 வரைக்கும் போனது. ஓ ஓ ஓ, இப்போ போன 3 மாதத்துக்கு உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் பேசுகிற இடையில 20,000 ரூபா கூடியிருக்கு. ஒரு 3 மாதத்துக்குள்ளே 3 மாதத்தில் 20,000 ரூபா கூடியிருக்கு. 3 மாதத்தில் 20,000 கூடியிருக்குன்றதெல்லாம் பெரியது. டாலர் பெறுமதி நான் ஒரு 2-3 நாளாக பார்க்குறேன், குறைஞ்சு கொண்டே போகுது. 301 இருந்தது, 300 இருந்துச்சு, 299, 297, 297, 90, 70 ஏதோ இருந்துச்சு நேற்றுலாம் பார்க்கும்போது. ஒவ்வொரு வங்கிலையும் ஒவ்வொரு சின்ன சின்ன வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி எங்களுக்கு வர்த்தக வங்கி கொடுத்த விலை வந்து இன்றைக்கி நீங்கள் இந்த விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கூட 304 ரூபாய்க்கு வாங்கலாங்கிற அளவுக்கு அவங்க வர்த்தக வங்கி நமக்கு இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. 304 ரூபாய்க்கு நாங்கள் வாங்குகிறோம், நாங்கள் மக்கள்கிட்ட இருந்து 304 ரூபாய்க்கு வாங்குகிறோம். ஓ ஆ, அதை நல்லா தெளிவாக நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து அப்போ பேங்க்கில் வந்து 301, அது அவங்க வைக்கிற ப்ரைஸ். அதாவது அவங்க வந்து இப்போ நாங்கள் எங்களுக்கு இலங்கை மத்திய வங்கி அங்கீகாரம் கொடுத்துருக்கனால மக்கள்கிட்ட வாங்குறத விட எங்கள்கிட்ட ஒரு 5 ரூபா கூட வாங்குவாங்க. அதே நேரத்தில் மக்கள் போயிட்டு பேங்க்கில் கொடுத்தா நாங்கள் வாங்குற விலையோட அவங்க 5 ரூபா குறைச்சி தான் வாங்குவோம். ரைட், இப்போ வந்து வங்கியில் 305-300 ரூபா இருக்குன்னு வச்சா உங்கள்கிட்ட 304 ரூபாய், 304 ரூபாய்க்கு நாங்கள் வாங்குவோம். வாங்குவீங்க? ஆ, கட்டாயம் வாங்குவோம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கீகாரம் எங்கள்கிட்ட இருக்கு. ரைட், அதே அந்த அங்கீகாரம் கிடைச்சதுனால மக்களுக்கு தான் நன்மை வருகிற, அது மக்களுக்கு கூடுதலான நன்மை கிடைக்குது. அதில் நிறைய பேர் நான் வந்து வங்கியில் தான் இப்போ நமக்கு வந்து வங்கியில் மாற்றணும் அப்படின்ற ஒரு இந்த மாதிரி நிறைய தெரியாது, எனக்கு கூட தெரியாது, இப்போ தான் எனக்கு தெரியுது. ஓ, 4 ரூபா இங்கே கிடைக்குது. ஆனால் என்ன அதில் ஒரு விஷயம்னா, டாலராக நீங்கள் கொண்டு வருவோம், வரணும் வெளிநாட்டுலேருந்து வரவங்க டாலராக கொண்டு வருவாங்க. ஆமாம், அவங்க கொண்டு பேங்கில் மாற்றும் போது இன்றைக்கு இருக்குது 297 ரூபான்னு நினைக்கிறேன். அதே வங்கி எங்கள்கிட்ட வாங்குறது, வர்த்தகர்கள்ட்ட வாங்குறது, அதாவது அங்கீகாரம் பெற்ற வர்த்தகர்கள்ட்ட வாங்குறது வந்து இந்த விலைக்கு வாங்குவாங்க. ஆகவே அந்த நன்மையை நாங்கள் வந்து வாடிக்கையாளருக்கு கொடுக்குறீங்க. இன்றைக்கு வந்து நீங்கள் 304 ரூபா கொடுப்போம். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 6 ரூபா கூட இருக்குது. 6 ரூபா கூட இருக்குது, நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். ஓ, சட்டபூர்வமாக இருக்கணும். ஆமாம், ஒரு பாஸ்போர்ட்டோட இருக்கணும், ஒரு ஐடென்டி கார்டு இருக்கணும், சரியான முறையில் அவங்க வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கணும், அவங்கள்ட்ட நம்ம அந்த விலைக்கு வாங்குவோம். இப்போ உள்ளூரில் ஒரு 100 டாலர் கொண்டு வரான்னு வைங்க, இப்போ நான் வெளிநாட்டில். ஆமாம், அவர் சரியான இருந்தாலும் அவர்கிட்ட ஐடென்டி கார்டுக்கு அந்த விலைக்கு வாங்குவோம், அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. யார் கொண்டு வந்தாங்கன்ற அடையாளம் இருக்கு. மத்திய வங்கி முழு அங்கீகாரமும் எங்களுக்கு கொடுத்துருக்கு. இப்போ வெளிநாட்டிலேருந்து நிறைய வருமானம் வருதுன்னு சொல்கிறாங்க நாட்டுக்கு, கிட்டத்தட்ட
டூரிஸ்ட் மினிஸ்டர் சொல்லியிருந்தார் போன கிழமை கிட்ட 1 மில்லியன் மக்கள் இந்த 6 மாதத்தில் வந்திருக்காங்க. ஆமாம் ஆமாம். இப்போ அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்குது? நிச்சயமாக கிடைக்குது எங்களுக்கு. நிறைய இப்போ சொல்ல போனால் நிறைய எங்களுக்கு சைனாக்காரங்க வராங்க, இந்தியன்ஸ் நிறைய வந்து மாற்றுறாங்க, மற்ற ஐரோப்பிய நாட்டிலேருந்து வர்றவங்க நிறைய பேர் வந்து மாற்றுறாங்க, அமெரிக்காவிலேருந்து வர்றவங்களும் மாற்றுறாங்க. ஆனால் மெயினாக வந்து இந்தியன்ஸ் நிறையா வராங்க. ஓகே, இந்த இங்கே இருக்கிற மணி எக்ஸ்சேஞ்ச் எல்லாத்துக்குமே அந்த நன்மை இல்லை, எங்களுக்கு மட்டும் இல்லை, அதை எங்களுக்குன்னு சொன்னால் மணி எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் சம்மந்தப்பட்ட அத்தனை பேர் எல்லாருக்குமே வந்து எல்லாருக்குமே உண்டு. நமக்கு எங்கேருந்து எந்த நாட்டில் தங்கம் வருது? தங்கம் தான் ஆரம்பத்திலே சொன்னால் இங்கேருந்தே வரதில்லை, இங்கே உள்ளூர் தங்கம் தான் உள்ளுக்கு ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோ தங்கம் இருக்கா நம்ம கிட்ட? ஆமாம், ஒவ்வொரு பேங்கில் வச்சு வீடு வச்ச சாமான்களை திருப்பி கொண்டாடுறாங்க மக்கள். வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க, இப்போ வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க அவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போனதில் ஒரு ஃபோனுக்கு 10,000 ரூபா கிடைக்கணும், அவங்க 10 ஃபோன் கொண்டாந்து கொடுக்க தானே செய்கிறவங்க. 1 லட்சம் ரூபா கிடைக்குதே, ஏன் நமக்கு வந்து கொண்டு போகாமல் இந்த கொண்டு கொடுத்தாலும் 1 லட்சம் ரூபா கிடைக்குதுன்னு வர்றாங்க, ரொம்ப பேர் வராங்க. வெளிநாட்டில் பழைய தங்கத்தை விற்கிறத விட வெளிநாட்டு மக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவித்தல் நான் சொல்லணுமா இருந்தால், உங்களுடைய பழைய தங்கத்தை நீங்கள் உங்கள் உள்நாட்டில் விற்கிறத விட அந்த தங்கத்தை கொண்டாந்து இங்கே எங்கே ஸ்ரீலங்காவில் விற்றீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 10,000 ரூபா அங்கே விற்கிறத விலையோட கூட கிடைக்கும். டாலரோட விலையில் வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. பேங்க்கில் வந்து 297, 298, 99 இந்த மாதிரி தான் கொடுக்காங்க. ஆனால் அந்த மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது, நம்ம இந்த மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற இடங்களில் பண்ணும்போது கொஞ்சம் கூட இருக்குது, கொஞ்சம் இல்லை 4 ரூபா 5 ரூபா கூட இருக்குது. இது கொஞ்சம் கூட தான், 6 ரூபாவே கூட இருக்குது இன்றைய நாளில் பொறுத்தவரையில். நான் எதிர்பார்க்கவே இல்லை, இது எனக்கு தெரியாது. இது நாம் பல நாள் பேங்க்கில் மாற்றிருக்கோம். இந்த பக்கம் வந்து பல கடைகள் நிறைய இருக்குது, சின்ன சின்ன கடைகளாக இருந்தாலும் வந்து நல்ல பழங்கள் கொண்டு விற்கிறாங்க. இந்த விலைகள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். இந்த அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, கேட்டு பார்ப்போம். வணக்கம் அண்ணன், எப்படி இருக்கு? என்ன பேர்? என் பேர் இளையராஜா. இளையராஜா? ஓ சார், நல்ல பேர். எங்கேருந்து வருது இந்த ஆரஞ்ச்? இது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா. நேரடியாக உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது இந்த பழம்? நம்ம கடைகள் ஹோல்சேல் கடைகள். ஹோல்சேல் கடையிலேருந்து இருப்பீங்க. ஓகே, எவ்வளோ இந்த ஆரஞ்ச் இன்றைக்கு? இன்றைக்கு 120 ரூபா. 120 ரூபா இந்த பழம், ஒரு பழம்? ஓ ஓகே. அது சவுத் ஆப்ரிக்கன், இது அமெரிக்கன்ல. இது அமெரிக்கா. எவ்வளோ இது? ஒரு ஒரு 100 கிராம். 100 கிராம் 250 ரூபா. 100 கிராம் 250 ரூபா. 1 கிலோ 2,500 ரூபா. எவ்வளோ இது? 500 ரூபா. ஒரு பழம், ஒரு பழம் 500 ரூபாயா? கொஞ்சம் கூட தான் இருக்குது. அடுத்தது க்ரீன் ஆப்பிள். இவ்வளோ ஒரு காலத்தில் நம்ம இந்த ஆப்பிள் எவ்வளோ பெருசாக பார்த்தோம். ஓ, இது டென்னிஸ் போல கூட சின்ன, இப்போ பார்க்கலாம். எவ்வளோ இந்த பழம்? 130 ரூபா. 130 ரூபா. நோமலாக வியாபாரம் ஆகுதா, மக்கள் வாங்குறாங்களா பழம்? மக்கள் வாங்குவாங்க, நோம்பலை தான் போகுது. நீ இருந்தாலும் மழை மழை சாதாரணமாக ஒரு நாளைக்கு உங்களுடைய இந்த வருமானம் எவ்வளோவா இருக்கும் சாதாரணமாக? சாப்பாடுக்கு போக 1000. சாப்பாடெலாம் போக 1000 மிஞ்சும் ஒரு நாளைக்கு. இவ்வளோ இவ்வளோ இருந்தும் 1000 தான் மிஞ்சுது. ஓகே இருக்கா உங்களுக்கு? நான் வந்து வேலை சம்பளத்துக்கு. ஆ, நீ வந்து வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு மாதம் 1 நாள் 1000 ரூபா சம்பளம் கொடுக்காங்க. ஓகே ஓகே ஓகே. விலைகளை பார்க்கும்போது தான் தலையெல்லாம் சுத்துது. நிறைய பேர் பழம் வாங்குறதே குறைச்சிருப்பாங்களா இருக்கு, இந்த விலைக்கு பழம் வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. சில்லற கடை ஒன்று இருக்குது, நல்லா வாசம் வருது. ஆயுர்வேதிக். ஓ, வித்தியாசம் வித்தியாசம் வருது. அடையப்பா, இந்த ஏரியாவில் வரும்போது வாசமாக இருந்துச்சு. ஆயுர்வேதிக்கா? ஓகே, வந்துடுவோம் பார்த்துருவோம். வெனிவல், அந்த அந்த பிளேண்டி மாதிரி குடிப்பாங்களே. ஓ, அந்த வெனிவல் எங்கேருந்து வருதுல்ல? நம்ம நம்ம நாட்டில் இருக்குது. நம்ம நாட்டில் இருக்குது வெனிவல். ஓ, சிங்களாக்கள் நிறைய குடிப்பாங்க. ஓகே, இது என்ன பூது? ஆவாரம்பூ. என்னதுக்கு என்னதுக்கு பாவிக்கிறாங்க? சுகருக்கு பாவிக்கிறாங்க. அதாவது சுகர் உள்ளவங்க குடித்தா சரியா? என்னென்னு குடிப்பாங்க? ஆ, ஊற வச்சு குடிக்கிறது, சுடுதண்ணியோடு அவிச்சுட்டு வடிச்சுட்டு குடிக்கிறது. முள்ளு முள்ள இருக்கு. கண்ட கத்திரிக்காய் எதுக்கு பாவிப்பாங்க? குடிநீர் பேக்கெட். குடிநீர் பேக்கெட்டுண்டா? ஆ, காஜா அந்த இது மாதிரி, அந்த என்ன சொல்கிறது, அந்த சுக்கு காப்பின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. குடிநீர் பேக்கெட், அந்த குடிநீர் பேக்கெட் கட்டை இதெல்லாம் போட்டு அவிச்சுட்டு தண்ணியை எடுத்து குடிக்கிறது, அந்த சளி இருமல் தருமல். ஓ, இது வந்து நைட்டு சாப்பிட்ட பிற்பாடு ஒரு 2 கப் தண்ணி ஊற்றி குடிச்சு அவியை வெட்டி 1 கப் மைக்கு எடுத்தால் குடித்தா நல்லா குடித்தா நல்லா. ஓ, வித்தியாசம் வித்தியாசமான பொருட்கள்லாம் வச்சுருக்கீங்க. வெட்டி வேர், வெட்டி வேர், வெட்டி வேர். ஆ, நான் பார்த்துருக்கேன், இது பச்சையாக பார்த்துருக்கேன். அந்த 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 கோயில் பக்கத்தில் இருக்கும். எண்ணெயில் போட்டு அது நிறைய ஐட்டம் போட்டு நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. இது சோளம் பொரியா? நெல்லு பொரி. எதுக்காக அது வச்சிருக்கீங்க? பூசைக்கு. ஓகே, அந்த நிறையோட வைக்கும் போதெல்லாம் போடுவாங்களே. ஓ, சரி 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 சரி. கடைக்கு வந்திருக்காங்க, நீ இப்போ பேசுங்க. என்ன இது கொறுக்கா மாதிரி இருக்குது?
நெல்லி அது இது எல்லாம் போட்டு இன்னைக்கு பக்கெட் இருக்கு. எல்லாம் போட்டு எண்ணெய் தலைக்கு வைக்கிறதுக்கு பாருங்க, எவ்வளவு ஆயுர்வேதிக் சம்பந்தமான பொருட்கள் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இந்த கடை இது, நீ வந்தா வாங்கலாம் தானே. இந்த இருக்கு இப்போ போட் வந்தீங்கன்னா வாங்க. ஆயுர்வேதிக் சாமான் வாங்குறவங்க தேடினீங்கன்னா வாங்க. தச்சேரா கண்ட இதை நிறைய இருக்கு. எங்க இருக்கண்டா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கம் இருக்கு மெயின் என்ன செட்டியாத்தர், அதுக்கு நேராக இந்த பக்கம் இருக்கிற கடைகள் தான். முடிக்கலாம். ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட், யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ் ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கு கொழும்பு கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் மழையாக இருக்குது. அடுத்த வீடியோ சந்திப்போம்.